தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு May 5 ஆரம்பம். 10ஆம் வகுப்பிற்கு May 6 தேதியும் 11ஆம் வகுப்பிற்கு May 9 தேதியும் பொதுத் தேர்வு தொடக்கம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. மீண்டும் சூடு பிடிக்கிறது. ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை. சிகிச்சை அளித்த அப்பல்லோ மருத்துவர்கள் 10 பேர் விசாரணைக்கு ஆஜராக ஆறுமுகசாமி ஆணையம் சம்மன். March 5 தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்ற வார்டு கவுன்சிலர்கள் பதவியேற்பு. நாளை மறுதினம் மேயர் மற்றும் நகராட்சித் தலைவர் பதவிக்கு மறைமுக தேர்தல். தமிழ்நாட்டில் வரும் 4ஆம் தேதி அதிக கனமழை பெய்யும். ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை 30 நாட்களுக்கு கோடை விடுமுறை. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு செல்பவர்களுக்கு முறையே 23 மற்றும் 12 நாட்கள் கோடை விடுமுறை. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்யா போர் எதிரொலி. 8 ஆண்டுகளில் இல்லாத அளவாக கச்சா எண்ணெய் விலை 1 பீப்பாய் $112 தாண்டியது. இந்தியாவில் பெட்ரோல் சமையல் எண்ணெய் விலை அதிகரிக்கும் அபாயம். உக்ரைன் ரஷ்யா போரில் கடந்த 6 நாட்களில் 6000 ரஷ்ய வீரர்கள் பலி. உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி அறிவிப்பு. 7வது நாளாக தொடரும் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவிற்கு வருமா? இன்று இரவு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. 3ஆம் உலகப் போர் ஏற்பட்டால் அணு ஆயுதங்கள் மிகுந்த அழிவை ஏற்படுத்தும். ரஷ்ய வெளியுறவுத்துறை எச்சரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com